நன்கோதும் வேதம் என்றால் நன்கு நன்றாக ஓதும் ஓதுகிற நாள் வேதம் என்று. வேதத்தை சொல்லும்பொழுது எதற்காக நன்றாக ஓதுகிற வேதம் என்று சொல்லுகிறார் என்றால், அது வேதத்துக்கே தனித்துவம் உள்ள ஒரு பண்பு. அதை மற்ற கிரந்தங்கள் போல் ஓதினால் போதாது, அதை ஜாகரூகராக விழிப்புடன் ஜாக்கிரதையாக நன்றாக ஓத வேண்டும். நன்றாக ஓத வேண்டும் என்பதிலே நாலந்து கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, வேதத்தை பிசகில்லாமல் ஓத வேண்டும். ஸ்வர பிசகு வரக்கூடாது, மாத்திரை பிசகு வரக்கூடாது, எழுத்து பிசகு வரக்கூடாது. வந்தால் வேத புருஷனிடம் அபச்சாரப்பட்டதாக ஆகிவிடும். நன்கோதும் என்பதிலே இன்னொன்று, வேதத்தை திடுதிப்பென்று ஆரம்பிக்கவும் கூடாது, முடிக்கவும் கூடாது. யாரோ ஒருமுறை வேதத்தில் ஒரு கேள்வி கேட்டால் சொல்லு என்றால் உடனே சொல்ல ஆரம்பித்து விடக்கூடாது. என்ன பண்ண வேண்டும் என்றால், ஆதியிலும் அந்தத்திலும், அதாவது ஆரம்பத்திலும் முடிவிலும் பிரணவ மந்திரத்தை ஓதிவிட்டுத்தான் வேதத்தை ஆரம்பிக்கலாம். வேதத்தில் எந்த பகுதியை ஆரம்பிப்பதானாலும் சரி, நாம் வேதம் ஓதும் பொழுதோ நம்முடைய நாக்கிலே பகவான் வந்து சாநித்தியம் கொள்ளுகிறான், பெருமாளே ஏழுகிறார் அந்த நாக்குக்கு. அப்பொழுது பெருமாள் ஏழ பண்ணுகிற மண்டபமாக வேத புனிதவிருக்கை என்று சொல்வார் ஒரு ஆழ்வார். அப்படி ஒரு ஆசனம் அல்லவா அந்த ஜிஹ்வா என்பது நாக்கு, வேதம் ஓதுபவனுடைய நாக்கு. அதனாலே அவனும் மிகவும் ஜாகிரத விழிப்புடன் இருக்க வேண்டும். ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று அதெல்லாம் நூற்கடல். அந்த சமுத்திரத்தினாலே நமக்கு நூற்கடலாக நுண்ணறிவு, நமக்கு சூக்ஷ்மமான புத்தி ஏற்படுகிறது. வேத சம்பந்தமான இந்த விளக்க கிரந்தங்கள் இருக்கின்றனவே, அவற்றின் மூலம் நம்முடைய புத்தி ஒரு சௌக்ஷ்மியத்தை, ஒரு நுட்பத்தை அடைகிறது. நுண்ணறிவினான் அந்த அப்படிப்பட்ட நுட்பமான புத்தியின் மூலமாக, சூக்ஷ்ம புத்தியின் மூலமாக அந்த பகவான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெயாழ்வார் சொல்லுகிறார். மறையென்னும் நங்கோதின உணர்வார் காண்பரே நாள் தோறும் பைங்கோதவண்ணர் படி. இந்த பாசுரத்திலேயும் வேதத்தை நன்கு ஓதுபவர்கள்தான் பெருமாளுடைய படி குணங்கள் சரித்திரங்களை எல்லாம் காண முடியும் என்ற அதே கருத்தை வேறு விதமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது வேதம் நமக்கு ஒரு சாதனமாகிறது, அதனாலே சாத்தியம் என்ன என்றால் பெருமாளையே சாட்சாத்கரிக்கலாம் என்பது. மறையை சொல்லும் பொழுது மட்டும் வாய்ந்த மறை என்று ஒரு அதிகப்படி பதம் இருக்கிறது. இப்படி பகவானானவர் விதம் விதமான இடங்களிலே சந்நிதி கொண்டிருக்கிறார். பிரதேசங்கள் தான் என்பதில்லை, மனசு கூட சப்தம் கூட. தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே சேஷ்சித்தம் விமல மனசாம் மௌளயஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விகரண விதௌ எஸ்ய ஷையா விசேஷா என்று இந்த எட்டிலிருந்து தான் மூன்றை எடுத்துக்கொண்டிருக்கிறார். சேஷஹ என்று ஆதிசேஷன், சித்தம் விமல மனசாம் என்பதாலே நேர்ந்த நெஞ்சு, அதற்கடுத்தது மௌளயஸ்ருதீனாம் வேதங்கள், வேதமொழிகள், வேதாந்தங்கள், இவையெல்லாம் எஸ்ய ஷையா விசேஷாக பெருமாளுடைய திருத்தலங்கள், பெருமாள் இவற்றில் எல்லாம் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஸ்ரீஸ்துதியிலே. அதற்கு மூலமான பேயாழ்வார் பாசுரத்தை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாய்ந்த மறை, வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு மட்டும் எட்டக்கூடிய மறை, பாக்கியசாலிகளுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வேதம். வாய்ந்த மறை நமக்கு பரம பிரமாணமாக வாய்த்திருக்கிற வேதம், நமக்கு பகவானை பற்றியும் பகவத் ஹிதங்கள், புருஷார்த்தங்கள், தத்துவங்கள் இதையெல்லாம் தெரிவிக்கிற மறை, பரம பிரமாண கிரந்தமாக நமக்கு வாய்த்திருக்கிற மறை. வாய்ந்த மறை நம்மோடு கூடவே நகர்ந்து வரக்கூடிய திருத்தலமாக வாய்ந்த அந்த மறை, அது இந்த பாசுரத்திலே பெருமாளுடைய திருத்தலமாக கூறப்பட்டிருக்கிறது, திருத்தலங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது.